என்னங்க இந்த சலைய ரேட் என்னன்னு தெரிஞ்சிக்கணுமா எனக்கும் அதே டவுட் தான் வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாயடி வழங்கும் அடுப்பங்கரை இதுவரைக்கும் நான் செட்ல சமைச்சு பார்த்திருப்பேங்க இனிமேல்ட்ட வந்து நான் ஒரு ஒரு ஊருக்கும் போயிட்டு உங்க கூட வந்து சமைக்க போறேன் ஒரு ஒரு ரெசிபியும் ஆத்தென்டிக்கான ரெசிபி அதுக்கு மட்டும் இல்ல ஒரு இனோவேட்டிவ் ரெசிபி கொடுக்க போறோம் இன்னைக்கு கோவளம் போற வழியில வந்து கல் சிற்பங்க செய்யற இடத்தை பார்த்தேன் நல்ல ஒரு அருமையா செய்யறாங்க இந்த கல் சிற்பங்க பண்றது ஒரு கலை தான் இதே மாதிரி தான் சமையலும் ஒரு கலை ஸோ இன்னைக்கு ரெண்டு கலையை பற்றி தெரிஞ்சுக்க போறோம் வாங்க அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நாங்க ஜெயடிவ் அடுப்பங்கரையில வந்திருக்கோம் நீங்க பாத்தீங்க அடுப்பங்கரை பாத்தீங்களா பாத்துறேன் சார் சூப்பர் சூப்பர் நாங்க போகும்போது பார்த்த இந்த கல் சிற்பங்களை அழகா பண்றீங்க ஏன் இங்க இருந்து சமைக்க முடியாது நம்ம இந்த கல் சிற்பங்களோட நம்ம சமையலையும் சேர்த்து சமைச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் இங்க வந்திருக்கோம் சொல்லுங்க உங்களை பத்தி சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் சங்கர் சார் சங்கர் எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க 20 வருஷமா 20 வருஷமா செய்றீங்களா சூப்பர் இப்போ இந்த சிற்பங்களை செய்யும் போது எத்தனை நாள் ஆகும் 6 மாசம் 2 மாசம் அப்படிலாம் எவ்வளோ டைம் எல்லாம் இருக்கா இல்லை சார் இது சைஸ் 2 அடின்றதுனால ஒரு 4 நாள் முடிச்சிடலாம் சார் 4 நாள் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் பெரிய சைஸ்னா அது அந்த மாதிரி ஒர்க்கை பொறுத்து 10 நாளும் 15 நாளும் ஒரு மாதம் ஆகும் அப்படியா நீங்கள் உங்கள் கலையை பாருங்கள் நான் உங்களுக்காக ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் ரெசிபி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இது வரைக்கும் சிற்பக்கலையை பற்றி பார்த்தோம் இப்போ சமையல் கலையை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரிப்பரேஷனாக காளான் காராக விழிச்சது அதாவது நம்மக்கிட்ட இருக்க இந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக செமி கிரேவி ட்ரையில் பண்ண போகிறோம் ரொம்ப கிரேவியும் இல்லை ட்ரையும் இல்லை செமி ட்ரை ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இந்த மூணுத்தையும் நல்லா இடிச்சிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த கடாயில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு சூடாகட்டும் அதுக்கப்புறம் தாளிப்பை நம்ம ஆட் பண்ணலாம் ப்ரிப்பரேஷன் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறோம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வேண்டாம் இப்போ நான் எண்ணெய் போட்ட பிறகு இந்த இடியில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணுறோம் பூண்டு 3 பல் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா இடிச்சிருங்க இந்த இடித்த பிறகு அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் போடுறோம்ல இப்போ தாளிப்பா ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிடலாம் சோம்பு தாளிப்புக்கு ஆட் பண்ணுறோம் சோம்பு நல்லா போட்ட உடனே பொறிஞ்சி வரணும் முக்கியமாக அந்த தாளிப்பு எந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சி வருதோ அந்தளவுக்கு வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கு பிறகு இடித்த இந்த இடித்த இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் வந்து தாளிப்பில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது என்ன கேட்டு உங்களுக்கு வந்து அந்த காரத்தன்மை வந்து அந்த வெஜிடபிள்ஸில் வர அந்த ஸ்பைஸ் லெவல் நல்லாயிருக்கும் நார்மலாக வந்து இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுற விட இந்த மாதிரி ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க வெங்காயம் இந்த வெங்காயத்தை ரஃபாக வந்து கையிலே கட் பண்ணி போடுறேன் ஸ்லைஸ் ரஃபாக தான் கட் பண்ணும் ஃபைன் சாப்லாம் வேண்டாம் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஏன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடிக்கும் போது வந்து என்ன கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு முழுசு முழுசாக தெரியும் போது அந்த காரத்தன்மைக்கும் இந்த வெங்காயம் இனிப்பாக இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி டைரெக்டாக இதில் போட்டிருக்கேன் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு அப்படியே லைட்டாக வதக்கிடுங்க அந்த இஞ்சி பூண்டு வதங்கி வர அந்த ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் அதனால தான் ஃபஸ்ட் எடுத்த உடனே வெங்காயம் வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம் இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த தக்காளியும் முழுசாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் தக்காளியை வந்து நீங்கள் வந்து அரைச்சி கூட நீங்கள் போடலாம் ஒன்றும் தவறில்லை அரைச்சி போடும்போது என்ன ஆகும் உங்களுக்கு கிரேவி ஆகிடும் ஸோ நீங்கள் கிரேவியாக சாப்பிட்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி அரைச்சி போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ரை ப்ரிப்பரேஷன் செமி ட்ரை ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே இடித்து போட்டிருக்க அந்த காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணுறோம் மஞ்சத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் எப்போவுமே மஞ்சத்தூள் போட்டு தான் அந்த பச்சை வாசனை போன பிறகு மற்ற ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணணும் ஸோ இப்போது மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் இதுக்கு பிறகு மிளகாய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தனியா பவுடர் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலா போட்ட உடனே குக் பண்ணுறோம்
இந்தமாதிரி அந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு அந்த மசல் நல்லா குக்க ஆகணும் கொஞ்சம் லைட்டா செமி ட்ரை ஆன பிறகு தான் மஷ்ரூம் ஆட் பண்ணி திருப்பி தண்ணி ஆட் பண்ணி குக்க பண்ண போறோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுவாங்க அந்த தேங்காய் பால் எதுக்காகன்னா அந்த இனிப்பு தன்மை வந்து கொஞ்சம் லைட்டா கொடுக்கும் நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயத்தை பெருசு பெருசா போட்டதனால தேங்காய் பால் ஆட் பண்ண வேண்டியது இல்ல கொஞ்சம் வேணும் உங்களுக்கு காரம் அதிகமா ஆயிடுச்சுனா அந்த டைம்ல தேங்காய் பால் போட்டு நீங்க ஃபினிஷ் பண்ணலாம் இப்ப மசாலா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பிறகு நம்ம கிட்ட இருக்க இந்த மஷ்ரூம் ஆட் பண்றேன் கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம நார்மலா வீட்ல பண்ற அந்த ஸ்பைசஸ் பவுடர் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம் வேற எந்த ஒரு ஸ்பெஷலான பவுடர்லாம் எதுமே இல்ல இதல பர்టిక్యులரா நீங்க போட்டுக்க தாளிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இந்த நாலும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வீட்ல இந்த மாதிரி இடிச்சு போட்டு பாருங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் இது பர్టిక్యులரா நம்ம ரெஸ்டாரன்ட்ஸ்லாம் போனா சின்ன சின்ன ரெஸ்டாரன்ட்ல இந்த சதனரோமா ரெஸ்டாரன்ட்ஸ்லாம் போனா இந்த மாதிரி प्रिपरेशन நல்லா இருக்கும் அதாவது சவுத் இந்தியன் பர్టిక్యులரா சவுத் இந்தியன் प्रिपरेशनலாம் போனா இந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க இப்போ இந்த மஷ்ரூம் இதெல்லாம் வந்து நல்லா வதக்கலாம் கொஞ்சம் வதங்கி முடிச்ச பிறகு தண்ணி ஆட் பண்றேன் இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்றோம் இவ்வளவுதான் ரொம்ப ஒரு ஈஸியான प्रिपरेशन ஆனா நிறைய பேருக்கு வந்து இந்த சின்ன சின்ன மெத்தட்லாம் தெரியாது சோ நான் சொன்ன மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த மஷ்ரூம் நல்லா வெந்து வந்த பிறகு நீங்க எடுத்து சர்வ் பண்ணா அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் இந்த प्रिपरेशन பர்టిక్యులரா இந்த மார்னிங் பிரேக்பாஸ்ட் யூஸ் பண்ற இட்லி தோசை சாப்பிட்டா அருமையா இருக்கும் ஓகே இந்த காலம் கார விழிச்சது இப்ப ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா குக் பண்ணி பார்த்தினா இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல கரெக்ட்டா வரும் இந்த மாதிரி வந்தாதான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கரெக்ட்டா இருக்கும் வெறும் எண்ணெயும் அதிகமா ஆனாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது அதாவது வெங்காயம் தக்காளி வதங்காம பண்ணினா உங்களுக்கு எண்ணெய் மேல வந்துரும் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் சின்ன சின்ன டிப்ஸோட சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெடியான ப்ரிப்பரேஷனை அழகாக எடுத்து இந்த மஞ்சட்டி பிளேட்டில் பிளேஸ் பண்ணுறேன் நம்மக்கிட்ட இருக்க இந்த கொத்தமல்லியை கொஞ்சம் லைட்டாக கார்னிஷ் மேலே போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான காளான் கார வெளிச்சது ரெடி இன்னைக்கு இந்த ப்ரிப்பரேஷன் நான் டேஸ்ட் பண்ண போதில் நம்ம கூட இருக்க இந்த சிற்பக்கலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க பிஸியா இருக்கீங்களா ஆமா சார் என்ன பண்றீங்க கிருஷ்ணர் பாலிஷ் போறோம் சார் கிருஷ்ணரா எப்படி போகுது முடிஞ்ச வேலை முன்னல இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்றோம் இது முடிக்கிறது இன்னும் ஒரு 3 நாள் ஆகும் அப்படியே ஆமா இது போட்டோனே நல்ல ஷைனிங் வந்துரும் சூப்பர் சூப்பர் இருக்கும் நல்லா இருக்கு பாக்கும்போது அருமையா இருக்கு பாக்கும்போது உங்களுக்காக நாங்க இன்னைக்கு சூப்பரான ரெசிபி பண்ணிருக்கோம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு பார்த்து நீங்க சொல்றீங்க ஓகே சார் ஓகே டேஸ்ட் பண்ணுங்க டேஸ்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது சூப்பரா இருக்குது இதுதான் நான் ஃபர்ஸ்ட் முதல்ல சாப்பிட்டேன் அப்படியே ஆமா இந்த மாதிரி ஸ்பைசியா சாப்பிட்டது இல்ல சாப்பிட்டதே கிடையாது சூப்பரா இருக்குல்ல சூப்பரா இருக்கு சார் ஓகே இந்த प्रिपरेशन அப்படியே இங்க இருக்க மக்கள் எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணுங்க அவங்க சாப்பிட்டு பார்த்து அவங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்க थैंक यू थैंक यू சார் மஷ்ரூம் கார வளிச்சது எப்படி பண்றோம் சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கங்க அந்த கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணனும் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்றோம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வர டைம்ல நம்ம ஏற்கனவே இடிச்சு வச்சிருக்க இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளிப்ப போடுறோம் இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி முடிச்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டு நல்லா மசாலா மாதிரி வதங்கி வரணும் அதுக்கு பிறகு மஞ்சத்தூள் தனியா பவுடர் மிளகாய் பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகட்டும் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணுறோம் இந்த மஷ்ரூம் போட்ட பிறகு நல்லா குக் பண்ணுங்கள் குக் பண்ணிவிட்டு செமி கிரேவியாக எடுத்து சர்வ் பண்ணினா ஒரு அருமையான ஒரு ப்ரிப்பரேஷன் ரெடி என்னங்க இந்த அருமையான இடத்துல மஷ்ரூம் ஸ்பைஸியாக ஒரு சூப்பராக டிஷ் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை இங்கே கல் சிற்பங்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க ஒரு சிற்பம் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அதோட காஸ்ட் என்னவென்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருப்போம் இதே மாதிரி வார வாரம் உங்களை தேடி நாங்கள் வரோம் ஒரு புது ரெசிபியோட சி யூ பை பை டேக் கேர்